தமிழக அரசுடைய நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்ற விவாதத்திலே நான் உரையாற்றினேன். என்னுடைய உரையிலே மிக முக்கியமாக இன்று இளைய சமூகம் ஒரு மிகப்பெரிய சீரழிவுக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய டிக்டாக் செயலியை தமிழக அரசு மத்திய அரசோடு பேசி தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் ஆழமாக வலியுறுத்தியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் பல்வேறு கல்வியாளர்களும் சமூக அக்கறை உள்ளவர்களும் இந்த விஷயத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நான் பேசினேன், எல்லா அமைச்சர்களுமே அதை ஆமோதிக்கும் விதமாக தலையாட்டினார்கள். மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சட்டசபையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது போன்ற சீரழிவு கலாச்சாரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் குடும்ப நிம்மதியை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பக்கூடிய இந்த செயலியை தடை செய்வது காலத்தின் கட்டாயம். மத்திய அரசு இந்த விஷயத்தில் நாடு முழுக்க இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாட்டுடைய நலன் கருதி, நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மக்களுடைய நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.